கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். நல்ல இந்த மாலை பொழுதிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக முதலாவது வகுப்பிலே நாம் கூடி உட்கார்ந்திருக்கிறோம். 2022 என்ற மனிதனுடைய கணக்கின்படியாக நாம் ஒரு புதிய வருடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த முதல் வாரத்திலே வந்திருக்கிற நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். வெகு சிலர் நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் கடந்த வருஷத்திலே துவங்கினவர்களே முடிவிலே காண முடியாத அளவுக்கு நாம் இழந்திருந்தாலும் நம்மை கிருபையோடு காத்ததற்காக நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்த நிச்சயமாய் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் 53வது வகுப்பை காணும்படியாய் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த பயணம் மிக பெரியது. விசேஷமாய் நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலையும் தேவன் இம்மட்டாய் நம்ம கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். நான் பாடம் எடுப்பது மாத்திரமல்ல, எடுப்பதுனால அநேக விஷயங்களை நானும் கற்றுக்கொள்கிறேன் என்பது ஒவ்வொரு உபதேசியாருக்கும் பிரசங்கியாருக்கும் பாடங்களை போதிக்கிற எந்த ஒரு டீச்சருக்கும் தெரிந்த ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நாம் மற்றவர்களுக்கு பாடங்களை எடுக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக எடுக்கும் பொழுது அநேக காரியங்களை கற்றுக்கொள்வது நிச்சயமான ஒரு உண்மை என்பதை நாம் மறந்து போக முடியாது. இந்த நாளின் புத்தகமானது வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புத்தகத்தை நான் ஒரு மிக கவனமாக முழுமையான ஒரு வேத பாடமாக போய்விடாதபடிக்கு கண்ணோட்டத்தை மாத்திரம் எடுக்க வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு முறையும் என்னுடைய மூளை எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் எந்த வசனத்தை எடுத்தாலும் ஆழமாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு அதிலே வருகிறது. ஆனால் நம்முடைய தொகுப்போ இது கண்ணோட்டம், ஆகவே அந்த கண்ணோட்டத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய இருதயமானது என்னை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது நான் இப்பொழுது இன்றைய வகுப்பின்படி கணிக்கும் பொழுது ஏறத்தாழ 6 அல்லது 7 பாகங்கள் போகும் என்றே நான் நினைக்கிறேன். வெறும் கண்ணோட்டம் மாத்திரம், வேறு வழி இல்லை. அப்படி எடுக்கிற பட்சத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு கண்ணோட்டமாக நாம் புரிந்து கொள்ளுகிற இந்த காரியமானது பிற்பகுதிகளிலே பிற்காலங்களிலே கண்ணோட்டங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பு நாம் ஆழமாக இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது மிக அதிகமாய் நமக்கு அது பயனை தரும். அதே வேளையிலே இந்த கண்ணோட்டத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தின் கண்ணோட்டத்தை முடிக்கும் பொழுது எந்தெந்த இடங்களெல்லாம் தவறான புரிதல் பரவலாக இருக்கிறதோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் என்னுடைய கவனம் மிக நேர்த்தியாய் இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல. அநேக இடங்களிலே சொல்லுவார்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படின்வாங்க. இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம். அதிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது இந்த பெயரிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இதை எழுதியவர் அப்போஸ்தலன் ஆகிய யோவான். யோவான் ஸ்நானன் அல்ல, அப்போஸ்தலன் ஆகிய யோவான். இதை எழுதிய காலகட்டம் ஏறத்தாழ 95 லிருந்து 96 இடைப்பட்ட காலங்களிலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிறதை நாம் பார்க்க முடியும். எழுதப்பட்ட இடம் நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம், பத்மு என்கிற ஒரு தீவு. பத்மு என்கிற ஒரு தீவிலே இது எழுதப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் ரோம் மாகாணத்தில் உள்ள 7 சபைகள் என்பதை நாம் அறிய வேண்டும். பிரைமரிலி இட் இஸ் ரிட்டர்ன் டு தி 7 காங்கிரிகேஷன்ஸ் அட் த ஏசியா மைனர் இன் ரோம். இது எப்பவும் நம்மளோட மனதில் நிற்கிறோம். இந்த வாக்கியம், இது யார் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற இந்த வாக்கியமானது எப்போதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ரோம் மாகாணத்திலே இருக்கக்கூடிய ஆசியாவில் இருந்த 7 சபைகள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் தான் எழுதுகிற அந்த புத்தகத்தை அந்த ஜனங்களுக்கு அவர் எழுதுகிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு, வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு, வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பது இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தையாய் இருக்கிறது. மிக கவனமாக நாம் எடுக்கக்கூடிய இந்த ஏழு அல்லது ஆறு பாடங்களிலும் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல போவது என்ன என்று சொன்னால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்று பாகங்கள் இருக்கிறது. அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்று பாகங்கள். அந்த முதலாவது நீ பார்த்த விஷயங்கள் என்பதை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்துகிற முதல் சப்ஜெக்ட். இது பாகம் என்று சொல்வதை விட சப்ஜெக்ட் என்று நாம் சொல்லலாம். மூன்று சப்ஜெக்ட், இட் இஸ் நாட் அ டிவிஷன், மூன்று சப்ஜெக்ட் இந்த புத்தகத்திலே இருக்கிறதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் சப்ஜெக்ட் என்ன என்றால் நீ பார்த்த விஷயங்கள், அதாவது யோவான் அப்போஸ்தலர் பார்த்த விஷயங்கள். அது முதலாவது அதிகாரம் முதல் 20 வசனங்கள் அந்த சப்ஜெக்ட் ஆகவும், இரண்டாவது இருக்கும் விஷயங்கள், திங்ஸ் தட் ஆர் பிரசன்ட். முதலாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திங்ஸ் யூ ஹாவ் சீன், இரண்டாவது திங்ஸ் தட் ஆர் பிரசன்ட், இப்போது இருக்கும் விஷயங்கள். அதாவது அவர் பார்த்து கொண்டிருந்த நாட்களிலே அந்த காலத்திலே இருக்கிற விஷயங்கள், இருக்கும் விஷயங்கள். அது இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் 22 வசனங்கள் முடிய அது இருக்கிறது. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று சப்ஜெக்டும் உங்களுடைய இருதயத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னது எப்பொழுதும் நினைவிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நினைவிலே கொள்ள வேண்டியது, இந்த புத்தகமானது அந்த ஏழு சபைகளுக்கு, ரோம் அரசாட்சிக்கு கீழே இருந்த ஆசியாவின் கண்டத்தில் இருந்ததான, ஏசியா மைனருக்கு இருந்ததான அந்த ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்டது. அதை முதலாவது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூன்று சப்ஜெக்ட் இருக்கிறது. முதல் சப்ஜெக்ட் நீ பார்த்த விஷயங்கள், பாஸ்ட் டென்ஸ், அதை கவனிக்கணும், நீ பார்த்த விஷயங்கள். இரண்டாவது இருக்கும் விஷயங்கள். மூன்றாவது நாம் பார்க்கிறது இதற்கு பிறகு நடக்கும் விஷயங்கள். மூன்று சப்ஜெக்டை நாம் முதலாவது இது எப்போதும் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்றாவது சப்ஜெக்ட் எப்படி துவங்குகிறது என்றால் நான்காம் அதிகாரத்திலிருந்து துவங்கி 22 அதிகாரம் 21 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. அப்போ மூன்று காரியங்கள், ஒன்று அவர் பார்த்த காரியம் ஒன்று, இரண்டாவது நடைமுறையிலே இருந்து அப்பொழுது நடைமுறையிலே இருந்து இருக்கும் விஷயங்கள், மூன்றாவது அந்த காலத்திற்கு பிற்பாடு வரக்கூடிய விஷயங்கள். மூன்று சப்ஜெக்டை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முழு வேதாகமத்திலும் இந்த ஒரு புத்தகத்துக்கு ஒரு விசேஷம், ஒரு ப்ராமிஸ் இருக்கிறது. என்ன என்று சொன்னால் இதை படிப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உறுதியளிக்கும் ஒரே புத்தகம். 66 புத்தகங்களிலே இந்த ஒரே புத்தகத்திலே இப்படி ஒரு அருமையான வசனத்தை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது வசனம் பாருங்க, இந்த இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது எந்த அளவிற்கு இந்த புத்தகத்தின் துவக்க காலத்திலேயே இதை வாசித்தால், இதை கேட்டால், இதை பின்பற்றினால் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லப்படுகிறதோ, முடியும் பொழுது என்ன சொல்கிறார், நீ வாசித்ததையும் கேட்டதையும் கை கொள்ளுவதையும் இதுல இல்லாதவைகளை நீ புரிந்து கொண்டால், எடுத்து போட்டால், இதோடு சேர்த்து கூட்டி கொண்டால் உனக்கு பிரச்சனை உண்டு என்பதை எச்சரிக்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்க போறேன். அதனால தான் பாகங்களை கூட்டி இதை எடுக்கிறோம். காரணம் பின்ன வர ஒரு ஸ்லைடிலே உங்களுக்கு அது தெரிய வரும். இந்த புத்தகத்தின் துவக்கம் என்ன சொல்கிறது, இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொடுக்கிறவனும் பாக்கியவான். இந்த விசேஷமான ஒரு பகுதி வேற எந்த மற்ற 65 புத்தகங்களும் இல்லாத ஒரு கமிட்மெண்ட் இந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த பட்சத்திலும், முடிவில்
மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லப்படாதவைகளை செய்யும் பொழுது வசனத்தை வாசிக்கிறேன் 18வது வசனம் 22வது அதிகாரம் 18வது வசனம் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் 19வது வசனம் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் கேட்பதும் வாசிப்பதும் கேட்பதும் கைப்பிடிப்பதும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமோ என்ன வாசித்தோமோ எதை கேட்டோமோ அதை கை கொள்ள வேண்டியது அதை அப்படியே கை கொள்ள வேண்டியதுதான் ஆசீர்வாதம் அந்த ரெண்டு விஷயத்தை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் எதை வாசித்தீர்களோ எதை கேட்டீர்களோ எதை கை கொள்ளுகிறீர்களோ அதை அப்படியே 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 இல்லாத பட்சத்துல நமக்கு அது ஆசீர்வாத கேடு சீர்கேடு சாபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு இது ஆசீர்வாதமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையை நமக்கு படிப்பிக்கிறது ஏன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய இடம் இந்த புத்தகத்திலே இரண்டு திறவுகோல் வசனங்கள் உண்டு முதலாவது திறவுகோல் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவர்களையும் எழுது கவனிச்சிங்களா அதுதான் நம்முடைய இந்த சப்ஜெக்டா நான் சொன்னேன் நம்முடைய சப்ஜெக்ட் நான் என்ன சொன்னேன் இந்த புத்தகத்தின் 3 சப்ஜெக்ட் என்ன பார்த்த விஷயங்கள் இருக்கும் விஷயங்கள் இனி வரக்கூடிய காரியங்கள் அதைதான் இந்த வசனம் 19வது வசனம் வெளிப்படுத்துகிறது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது 3 சப்ஜெக்டும் இந்த வசனத்துல திறவுகோல் வசனமாக வந்துவிட்டதை நாம் கவனிக்க வேண்டும் 2வது திறவுகோல் வசன பகுதி 19வது அதிகாரம் 11-15 19வது அதிகாரம் 11-15 வசனங்கள் முடிய அதை வாசிக்கிறேன் 19வது அதிகாரம் 11-15 முடிய பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் 15வது வசனம் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் என்கிற இந்த 2வது பகுதி இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் கீ சாப்டர்ஸ் அப்படின்னா 3 அதிகாரங்கள் 19, 20, 21 அதிகாரங்கள் திறவுகோல் அதிகாரங்களாக 3 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த புத்தகத்தை பற்றிய சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதாகமத்தில் மிகவும் 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 அதிகமாய் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அல்ல முழு வேதாகமத்திலும் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 66 புத்தகங்களிலே மிக அதிகமாய் சர்ச்சைக்கு உரிய ஒரு புத்தகமாகவும் தவறாக அதிகமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்தினர் மத்தியிலே புரிந்து கொள்ளப்பட்ட பிரித்து கூறப்பட்டு கொண்டிருக்கிற புத்தகத்திலே இது முதல் இடம் வகிக்கிறது
இந்த புத்தகத்தை நாம் கவனிக்க வேண்டிய தலைப்பு என்ன? வெளிப்படுத்தல். அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. என்ன சொல்லியிரு? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தல் அப்படிங்கிறது சிங்குலர், வெளிப்படுத்துதல்கள் அல்ல. அந்த இட்ஸ் நாட் அ ப்ளூரல். அதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இந்த புத்தகம் அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சிலர் என்ன பண்றாங்க, ஐயோ வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட், அதனால அதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு அதை படிக்கவே மாட்டாங்க. வழக்கமா எல்லாருமே என்ன படிக்க பிரியப்படுவாங்கன்னா, சங்கீதம் படிக்க பிரியப்படுவாங்க, நீதிமொழிகள் படிக்க பிரியப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா பிரசங்கி படிக்க பிரியப்படுவாங்க. இதுலதான் வந்து ஜனங்களுடைய ஒரு திங்கிங் எப்பவும் இருக்கும். அல்லது ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், சந்தோஷமா பேசணும், அந்த புல்பீட் எப்பவுமே வந்து அப்படி ரோஜா மலர்கள்னால எப்பவுமே தூவப்பட்டிருக்கணும்னு பிரியப்படுற பிரசங்கியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசாய புத்தகத்தை எப்ப பார் அதையே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையும் சபை முறைகளும் வேலையும் சுய வாழ்க்கையும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர்கள் நிருபங்களை படிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நிருபங்கள் ரோமர்ல துவங்கி யூதா வரைக்கும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த புத்தகங்கள் நமக்கு சுய வாழ்க்கையில நெறிமுறைகளை நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்பொழுது அவர்கள் மிக இது வந்து நமக்கு நம்புறதுக்கே பயமா இருக்கும், படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக இந்த புத்தகத்தை புறக்கணிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புத்தகமாகவும் இந்த புத்தகம் இருக்கிறது. திரளான மக்களால் நேர்மைக்கு மாறான கேடாக பயன்படுத்தப்பட்ட ஒரு புத்தகமும் இது என்பதை நாம் மறுக்க முடியாது. எல்லா லெவலிலும், அட் எவ்ரி லெவல், எல்லா இடங்களிலும் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய கோட்பாடுகளை அதை தவறாக புரிந்து எடுத்துக்கொண்டு அதை கொள்கையாகவே பின்பற்றுகிற பிரிவினர்கள் அநேகர் உண்டு. இதை நான் போக போக இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் என்பது கிரேக்க வார்த்தையான அப்போகாலுபிஸ், அப்போகாலுபிஸ் என்கிற வார்த்தையை மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அப்போகாலுபிஸ், அப்போகாலுபிஸ் என்கிற அந்த வார்த்தையை மொழிபெயர்த்ததிலிருந்து வெளிப்படுத்தல் என்றது. அப்போ அப்போகாலுபிஸ் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அதற்கு அம்பலப்படுத்துதல் அல்லது அப்பட்டமாக வைப்பது. அம்பலப்படுத்துதல் அல்லது அப்பட்டமாக வைப்பது, அதாவது அப்படியே வைப்பது. நான் எதை பார்த்தேனோ அதை அப்படியே வைப்பது, அதுதான் வெளிப்படுத்துதல். இந்த அப்போகாலுபிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள், தமிழ் பொருள். அதனுடைய இரண்டாவது பொருள் வெளிக்கொணர்வது. அந்த பொருளை வெளிக்கொணர்வது அல்லது கட்ட விழிப்பது என்கிற அந்த இரண்டு பொருளுமே இந்த அப்போகாலுபிஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான தமிழ் அர்த்தமாக இருக்கிறது. இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று விசேஷமாய் நான்கு இடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நான்கு இடத்திலே அதை குறிப்பிடுகிறார். நம்ம வாசிக்கலாம். ஒன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல பாருங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தன்னுடைய பெயரை மிக நேர்த்தியா இந்த இடத்துல குறித்து வைக்கிறார். நான்காவது வசனத்திலும் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, கவனிச்சீங்களா? திரும்பவும் ஒன்பதாவது வசனத்திலையும் அவர் சொல்கிறார், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் என்று சொல்லி தன்னை ஸ்பெசிபிக்காக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல 22:8 தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார், யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன்,
நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதன் என்று சொல்லி தன்னை அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி இந்த நிருபத்தில் எழுதுகிறதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் நேசித்த அப்போஸ்தலன் என்பது யோவானை குறித்து நாம் எப்போதும் அறிந்த ஒரு உண்மை. அன்பான சீஷன் என்று நாம் இவரை குறித்து அறிகிறோம். புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்ட கடைசி அப்போஸ்தலன் இந்த யோவான். முதலாவது கொல்லப்பட்டவர் யாக்கோபு, கடைசியாக பேசப்படுகிறவர் இந்த அப்போஸ்தலன். இந்த இரண்டு எல்கைகள், ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், இந்த இரண்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஏன் இந்த ஆரம்பமும் முடிவும் என்பது நம்மளுடைய வகுப்பிலே ஆரம்பத்திலிருந்து வந்தவர்களுக்கு இடையில நான் இதை குறித்து சொல்லியிருக்கிறேன். யாக்கோபுனுடைய தாய், யாக்கோபும் யோவானுடைய தாயார் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து கேட்குறாங்க, உமக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் எங்க எங்க பிள்ளைங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பெறுகிற ஸ்நானத்தை உம்மால என்னன்னு தெரியுமா, நீ தெரிஞ்சுதான் கேட்குறியா அப்படின்னு சொல்லி. ஆமான்னு சொல்லி அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த அழிவு தான் அந்த அல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடியுமாக அந்த இந்த இடத்துல அது ரொம்ப அழகா அந்த வசனத்தை நாம் அதை பார்க்க முடியும். அவர்கள் முதலாவது யோவான் அங்கு கொல்லப்படுகிறார், முதலாவது யாக்கோபு கொல்லப்படுகிறார், கடைசியாக யோவான் மரணத்தை சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி, கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதாவை பூர்வீகமாக கொண்டவர் மற்றும் மீன்பிடி தொழிலில் இருந்தவர், தொழில் செய்தவர் யோவான். அவர் எல்லாரும் மோஸ்ட்லி அத்தனை பேரும் கலிலேயாவை சார்ந்தவர்கள். கலிலேயாவிலே இருக்கிறதை ஒரு விசேஷமாக கொண்டிருந்தாலும் இவர்கள் முக்கியமாக குறிப்பாக யோவான் ஒரு மீன்பிடி தொழிலிலே இருந்தவர் என்பதும் நாம் அறிந்த ஒரு காரியம். இந்த யோவான் செபதேயுவின் மகன் மற்றும் யாக்கோபின் சகோதரர் ஆவார். யாக்கோபு எருசலேமில் ஏரோதுவால் கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் அறிய முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 முதல் 12 வசனங்களிலே அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த துவங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கொலை நடந்தது, அதாவது யாக்கோபு கொலை செய்யப்பட்டது, ஏறத்தாழ 44 வருஷத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த யோவான் எபேசு பட்டணத்திற்கு செல்வதற்கு முன்பு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தன்னுடைய ஊரிலே, அதாவது கலிலேயாவிலே கழித்தார் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். அவருடைய தாய், அதாவது யோவானுடைய தாய், இயேசுவின் தாயார் மரியாளின் சகோதரி சலோமி என்று சிலர் நம்புகிறார்கள். திரும்ப சொல்கிறேன், இயேசுவின் தாயும் யோவானுடைய தாயும் சகோதரிகள் என்று நம்பப்படுகிறது. சில வசனங்களை நாம் அதை வாசிக்கலாம். மத்தேயு 27:56 வசனம், 27 மத்தேயு 27:56. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். மார்க்கு 15 வாங்க, மார்க்கு 15:40 வசனம், சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும். இப்போ 16:1 வசனத்திலே ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு என்று சொல்லி அதை பார்க்கணும். இப்படி ஒருவேளை இந்த யாக்கோபு யோவானுடைய தாயும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் பை சான்ஸ், அதுக்கான நேரடியான ஒரு தகவல் இல்லை என்று சொன்னாலும், ஒருவேளை அப்படி சகோதரியாக இருக்கிற பட்சத்தில் இருவரும் உறவினர்கள் என்பது ஒரு தகவல். உறவினராக இருந்தாலும் உறவினராக இல்லாவிட்டாலும் கிறிஸ்தவத்துக்குள்ளொரு எந்த வித்தியாசமும் இல்லை. பிளட் ரிலேட்டடா இருந்தாலும் பிளட் ரிலேட்டட் இல்லை என்றாலும் கிறிஸ்துவுக்குள்ளே அத்தனை பேரும் சகோதரர்கள் தான், எந்த மேன்மையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய தாயுமா இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகவே
ஒரு ஒரு ஒருவேளை இவர் அவருடைய சகோதரனா இருக்கிறதுனால இவருக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னு பேசுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனாலே நான் அதை குறிப்பிடுகிறேன். இந்த யோவான் ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக இருந்திருக்கிறார். இது நமக்கு நிச்சயமாய் ஒரு புதிய தகவலாகவே இருந்திருக்கும். அவர் ஒரு அன்பான சீஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபராக அவர் இருக்கிறார். எப்படி? அதற்கான ஆதாரங்கள் என்ன என்று சொன்னால், மார்க்கு 1:20 வாசிங்க. மார்க்கு 1:20. உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் வேலையிலே வேலை ஆட்களை அவரை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு எஜமானன். இங்கதான் இந்த தகவலை நம்ம பார்க்கிறோம். இது எத்தனை முறை நம்ம படிச்சிருப்போம். அதுல ஒரு இன்ன க்ளூ என்ன அழகா கொடுக்கிறாரு பாருங்க. அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு, அப்ப படவிலே கூலி ஆட்களை வைத்து பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் மேனாக இந்த யோவான் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு சொந்த வீடு இருந்திருக்கிறது. இது என்ன பெரிய விஷயமான்னு நீங்க கேட்கலாம். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதனுடைய பின் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை சொல்றேன். யோவான் 19:26-27 வசனங்கள் பாருங்க. John 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தமிழ் வேதாகமத்திலே தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், ஆங்கில வேதாகமத்திலும் கிரீக் பைபிளிலும் தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டான் அப்படின்னு அந்த பதம் வருகிறது. அவருக்கு என்று சொந்த வீடு இருக்கிறது. வழக்கமாக சொந்த வீடை வைத்திருப்பது ஒரு பெரிய சவால். பழைய நாட்களிலே சொந்த வீடை அவ்வளவு சுலபமாக யாரும் கட்டிவிட முடியாது. குகையை குடைந்து எடுப்பதற்கு ஒரே ஒரு ரூம், சின்ன ஒரு ரூம் குடைந்து எடுப்பதற்கு நிறைய பணம் கொடுத்து வைக்க வேண்டும். அப்போ ஒரு தனக்கு என்று ஒரு கல்லறையை ஒருவன் வைத்துக் கொண்டாலே அவன் பெரிய பணக்காரன். அவன் வாழ்நாட்களிலே தன்னை புதைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்குத்தானே ஒரு கல்லறையை இடித்து வைத்துக் கொண்டால் அவன் அவன் பெரிய பணக்காரன். இவர் ஒரு வீடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நாட்களிலே அது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் என்பதில் வேதாமம் மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மேலும் அவர் பிரதான ஆசாரியனுக்கு தெரிந்தவராக, ஹி வாஸ் நோன் பர்சன் டு தி ஹை பிரீஸ்ட் என்று சொல்லி யோவான் 18:15 நாம் பார்க்க முடியும். யோவான் 18:15. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்ததினால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். இந்த அந்த சீஷன் அப்படித்தானே போட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யோவான் பிரதான ஆசாரியருக்கு தெரிந்தவனாகவும் அவர் இருக்கிறதுலே நமக்கு ஒரு விசேஷமான ஒரு தகவல் அங்கு இருக்கிறது. அதாவது அவர் வேலையாட்களை அமர்த்தி வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு எஜமானாகிய ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு மீனவர். இரண்டாவது, அவருக்கு என்று சொந்த வீடு இருக்கிறது என்று நாம பார்த்தோம். மூன்றாவது, பிரதான ஆசாரியனுக்கு நெருக்கமா இருந்தவர் அல்லது பரிச்சயமானவர் என்பதையும் ஒரு தகவல் இந்த இடத்துல நாம பார்க்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன்ல தான் பேதுரு உள்ள கூட்டிட்டு போறார். அவர் யோவான் ஸ்நானனை முற்காலங்களிலே பின்பற்றி வந்தவர் இந்த யாக்கோபும் யோவானும், அல்லது இந்த யோவானும் இவருடைய சகோதரன் யாக்கோபும் இருவரும் யோவான் ஸ்நானனை தங்களுடைய போதகராக நினைத்து பின்பற்றி வந்து கொண்டிருந்தவர்கள். அதை நாம் யோவான் 1:35 நாம பார்க்க முடியும். யோவான் 1:35. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர் இரண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதை சொல்றது யாருன்னா யோவான் ஸ்நானன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இந்த வசனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி 33 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பாடத்தை நாம இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம்.
நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார் 37வது வசனத்தை கவனிங்க அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு என்ன பண்ணாங்களாம் இயேசுவுக்கு பின் சென்றார் ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்த ஊழியக்காரருடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமா இருக்க வேண்டுமே ஒழிய தன்னை பின்பற்ற வேண்டும் தன்னுடைய சகாக்களாக தன்னுடைய சிஷ்ய பிள்ளையாக தன்னுடைய மாணவர்களாக தனக்கு ஒரு ரொம்ப கலோக்கியல் வேர்டு யூஸ் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன் அப்படி தன்னை சுற்றியே தனக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது அல்ல யோவானை பற்றி யோவான் ஸ்நானனை பற்றி கொண்டிருந்த இந்த யோவான் அப்போஸ்தலன் இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி தன்னுடைய மாஸ்டர் தன்னுடைய போதகர் தன்னுடைய தன்னுடைய என்ன சொல்ற ஊழிய காரணம் இதுக்குள்ளாலுமே அவர் ஐடென்டிஃபை பண்றார் அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனேயே இவரை விட்டு விட்டு அவர் பின்னதாக போகிறார்கள் சிலருக்கு ஆஸ்தான ஊழியக்காரங்க இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து இவர் தான் எங்க பாஸ்டர் சின்ன வயசுல இருந்து அவர் தான் எங்க ஃபாதர் சின்ன வயசுல இருந்து அவர் தான் எங்களை வழி நடத்தினவர் அதனால என்னதான் பைபிள்ல சொல்லியிருந்தாலும் பிரதர் நாங்க அவர் சொன்னாதான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் உண்மைதான் பைபிள் இப்படிலாம் சொல்லியிருக்கு அதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் எங்க பாஸ்டர் வந்து அவர் சொல்றத நாங்க கேட்போம் ஏன்னா பல வருஷமா அவர் எங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு எங்க குடும்பத்தோட அவர் தான் எப்போ ஒன்று இணைப்பாரு எதுனாலும் நாங்க பாஸ்டர்கிட்ட கேட்காம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள்ல ஞானஸ்நானம் எடுக்க சொல்லியிருக்கு அப்படின்னு இல்ல பாஸ்டர் வந்து வேற மாதிரி சொன்னாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டாரு அதனால வந்து எங்க பாஸ்டர் சொன்னா நாங்க வந்து அப்படியே கீழ்ப்படிவோம்னு பாஸ்டருக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஜனங்களை நாம பார்க்கிறோம் ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுவது என்பதை கேட்பதற்கு பிரியமில்லாத ஜனம் தான் அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் கோட் பண்றேன் யோவானுக்கு பின்னதாய் போகிறவர்கள் யோவான் ஐடென்டிஃபை பண்ணுகிறார் இது தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனேயே இந்த சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த இடி முழக்க மக்கள் இயேசுவின் நிலையான தோழராகவும் பேதுரு யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரின் இன்டீரியர் சர்க்கிள்ல உள் வட்டத்தில இருந்தவர்களில இந்த யோவான் ஒருவர் வேதாகமத்தில இந்த குறிப்பான இந்த யோவானுக்கு பல சந்தர்ப்பங்களிலே சிறப்பு குறிப்புகள் அதாவது ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட்ஸிலே யோவான் வருகிறதை நாம் கவனிக்க முடியும் சில காரியங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன் அவர் இயேசுவோடு தரியுவின் மகளின் மரண அறைக்குள் சென்றவர் இந்த தரியுனுடைய வீட்டுக்குள்ள போகும் பொழுது எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டார் யாரு வேண்டாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவானை கூட்டி கொண்டு உள்ளே போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிற அந்த சம்பவத்திலே யோவான் குறிப்பாக குறிக்கப்பட்டிருக்கிறவர் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது டிரான்ஸ்பர்மேஷன் உரு திருவுரு மாறுகிறார் இல்லையா அதாவது இவர் வந்து மறுரூபம் அடையக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த யோவானும் இதே யோவான் தான் அங்க கூட இருக்கிறார் என்பதை மத்தேயு 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்க முடியும் கெத்செமனே தோட்டத்திலே அந்த 3 பேர் அங்க இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க உள்ளே போகிறார் அந்த தோட்டத்திலே இந்த மூவரிலும் இவர் ஒருவரும் இவர் ஒருவராக இருக்கிறார் என்பதும் ஒரு விசேஷமான இந்த ஒரு செய்தி இயேசுவின் சட்டவிரோதமான அந்த விசாரணைகள் இயேசுவை குறித்து பிடித்து கொண்டு போகிறார்கள் இரவிலே பிடிக்க கூடாது என்பது சட்டம் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 25 சட்ட மீறல்கள் அந்த ஒரு 12 மணி நேரத்திற்கு உள்ளே ஏறத்தாழ 25 சட்ட விதி மீறல்களை மீறி தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்
சனகரிப் சங்கத்திலே ஒரு யூதனை எப்படி மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது, நியாயப்பிரமாணம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மீறி அவருக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள். அப்போ சட்ட விரோதமாக இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் விசாரித்தார்களோ, எங்கெல்லாம் கொண்டு சென்று சொன்னார்களோ, சிலுவை அறையப்படும் வரைக்கும் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவோடு பின்தொடர்ந்தவர் என்பதை நாம் அறிய வேண்டும். மற்ற எல்லாரும் பேரும் ஓடிட்டான், ஒருத்தன் கூட இல்லாங்க. பதினோருல 12 பேர்ல ஒரு ஆள் தூக்குப்போட்டு செத்துட்டாரு, மற்ற 10 பேரும் ஓடிட்டாங்க. அதுல ஒருத்தர் தெரியவே தெரியாது சபிச்சுட்டு ஓடிட்டார். கடைசி வரைக்கும் சிலுவையில இருந்தது இந்த யோவான் மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது, இந்த சிலுவையில இருந்த பொழுது இயேசு தன்னுடைய தாயின் பராமரிப்பை இந்த யோவான் இடத்துலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய இந்த யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். உயிர்த்தெழுதலை பற்றி முதலில் கேள்விப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டதுல இவரும் ஒருவராயிருக்கிறார். இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக வந்து, நீங்கள் எனக்கு வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், அதாவது நான் யூதருக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இப்போது எனக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகவே நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கிரேட் கமிஷனிலே இவரும் உள்ள இருந்தவர் என்பதையும் நாம் அறிகிறோம். அதே போல எல்லா அப்போஸ்தலரும் இருக்கும் பொழுது அவர் மேலே செல்கிறார். அந்த நேரத்தில் யோவானும் உடன் இருந்தவர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோவான் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது, மீண்டும் அந்த நாட்களிலே மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது நிமித்தமாகவே இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷம் நான் உங்களுக்கு சொல்லப்போ எனக்கு திரும்பத்திரம் அந்த வார்த்தை என்னுடைய வாயில வந்துட்டே இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. அவருடைய மரணத்தை பற்றி யோவான் எப்படி மரித்தார் என்கிற தகவல் வேதாமத்திலே இல்லை. ஒரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்கிறது என்றால், இந்த யோவான் எபேசுவிலே அவரை தூக்கி கொண்டு சபையிலே கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவிற்கு அவர் வயதானவராய் இருந்தாராம். ஒரு பலவீனமான குரலோடு எப்போதும் உச்சரித்து கொண்டே இருப்பாராம், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவர் இவர்கள் அன்பு கூறுங்கள், ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டே இருப்பாராம். இப்படி ஒரு வரலாற்று தகவல் இருக்கிறது, அதாவது நம்பகமான வரலாற்று தகவல்கள். எப்படி நம்பகம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த முதல் நூற்றாண்டிலே யோவான் காலங்களில இருந்து அவர்களிடத்துல இருந்து படித்து கொண்டவர்களுக்கு பிற்பாடு உள்ளவர்கள், அதாவது தேர்ட் ஜென்ரேஷன். இப்போ என்னுடைய தகப்பனாரை பார்த்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், தகப்பனாருடைய செய்தியை கேட்டிருக்கிறார், அவருடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறார், மூணாவது ஜென்ரேஷன். அப்போ யோவான் காலத்தில் இருந்த ஒரு மூன்றாவது ஜென்ரேஷன் எழுதி வைத்த புத்தகங்கள் மூலமாக கேட்கிற அந்த வரலாற்று தகவல்கள், அதனாலதான் நம்ப தகுந்த தகவல் சொல்றேன். அப்போ ஒரு வயதான நேரத்தில் அவர் எபேசுவில இருந்ததை இந்த தகவல் நமக்கு சொல்கிறது. எழுதப்பட்ட காலகட்டம் என்ன என்று சொன்னால், டொமிஷியன் என்கிற ஒரு ரோம் அரசன் இருந்தான். அந்த டொமிஷியன் ஆட்சியின் போது வெளிப்படுத்துதல் எழுதப்பட்ட இந்த புத்தகம் எழுதப்பட்டதை வலுவான சான்றுகள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. இந்த டொமிஷியன் 96 வருடம் வரை இவர் ஆட்சி செய்தவர். தனது சாம்ராஜ்யத்தை கிறிஸ்தவர்களின் ரத்தத்திலே குளிப்பாட்டி ஆட்சி செய்தவர் என்கிற ரீதியிலே அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருந்தவர் இந்த டொமிஷியன். இறந்த பேரரசர்களின் வழிபாடு பல ஆண்டுகளாக ரோம் அரசில் இருந்தது. அதாவது ஒரு ராஜா இறந்துட்டாருன்னா அவரை சிலையாக்கிடுவாங்க, அவருக்கு வந்து கும்பிடுவார்கள். ஆனால் இந்த டொமிஷியனோ தான் உயிரோடு இருந்த காலத்திலேயே தன்னை கும்பிட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தின மன்னர்களிலே இவர். அடுத்தபடியாக, யோவான் பத்மோ தீவிற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது அவருக்கு சுமார் 90 வயது இருந்ததாம். நினைச்சு பாருங்க, யோவானை பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்ட பொழுது அவருக்கு ஏறத்தாழ 90 வயது இருந்தது என்று தகவல் சொல்கிறது. இந்த
பத்மு தீவை குறித்து நம்ம பார்க்கலாம். பத்மு தீவு எங்க இருக்கு அப்படின்னா ஏஜியன் கடல், அதாவது மத்திய தரைக்கடலுக்கு மேலே ஏஜியன் கடல், அதற்கு நடுவில் பத்மு, இந்த ரவுண்டு வட்டம் போட்டு காண்பிருக்கீங்களா, இந்த இடத்துல பத்மு என்கிற இந்த தீவு இருக்கிறது. இங்கே தான் அவர் வந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு இடம். இந்த பத்மு தீவுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏதோ புலி சிங்கம்லாம் உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது வந்து எரிமலை, பத்மு தீவுங்கிறது ஒரு எரிமலை. எரிமலையில் ஏதாவது மிருகங்கள் வாழுமா, அங்கே சிங்கம் புலி ஆனை கரடி மரங்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான். எரிமலையிலே எரிமலையாக இருந்த ஒரு தீவு தான் இந்த தீவு, பத்மு தீவுனா. ஒரு அப்போ பகல்ல இரவுலலாம் எப்படி தங்கி இருந்திருப்பாரு, எரிமலை வெடிக்கக்கூடிய நாட்கள் அதெல்லாம் வந்து ஒரு விசேஷமான ஒரு அந்த டீட்டெயிலுக்குள்ளார ஒருவேளை நம்ம பிற்பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீவு இந்த சாமோஸுக்கு, இதோடைய லொகேஷன் நான் சொல்றேன். சாமோஸ் என்கிற அந்த தீவுக்கு தெற்கே 20 மைல், அதாவது 32 கிலோமீட்டர்ல இது இருக்கிறது. ஏசியா மைனர் மேற்கிலே வந்து பார்க்கும் பொழுது சுமார் 24 மைல்கள் அதுல 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது. இதெல்லாம் நீங்க எழுதணும்னு நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு PDFல நான் ஷேர் பண்றேன், அதை நீங்க கேட்டு என் இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. பத்து இந்த பத்ம தீவினுடைய அளவு 16 க்கு 10 கிலோமீட்டர் சுற்றளவு, அதாவது 160 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இந்த பத்ம தீவு. அது எரிமலை தீவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீவு மிகவும் பாறையும் கரடு முரடுமானது. ஏன்னா எரிமலை வெடிச்சு செதறும் பொழுது பாறையா தான் கிடக்கும், அது நெருப்பு குழம்பு ஊறி வரும் பொழுது எப்படி இருக்கும், வலுவலுன்னா இருக்க போது அதெல்லாம் வெடிச்சு செதறின பாறைகளாக அது இருக்கும். அந்த பாறை உருகி ஊத்துன இடத்துல வலுவலுன்னு இருக்கும், ஆனா அதுல போய் யாரும் கால் வைக்க முடியுமா, முடியாது. இப்ப ரோமானிய அரசாங்கத்தால் கைதியாக வெளியேற்றப்பட்ட பல இடங்களிலே இந்த எரிமலை பாறையும் ஒரு தீவு, அதாவது நிறைய தீவுகள் அங்கு உண்டாம். அந்த தீவுகளில தான் இந்த ரோமானிய சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகளை, நாடு கடத்துகிற கைதிகளை தீவுகளில் கொண்டு விட்டு விடுவார்களாம். இரண்டு வகையான ஜனங்கள், அதாவது சமுதாய குற்றவாளிகள், அரசாங்க குற்றவாளிகள். இந்த இரண்டு விதமான குற்றவாளிகளையும் என்ன பண்ணுவாங்களாம், நாடு கடத்துவதற்காக நாட்டை விட்டு இந்த மாதிரியான தீவுகளில கொண்டு விட்டு வந்து விடுவார்களாம். சமுதாய குற்றவாளிகள், அரசியல் குற்றவாளிகள். இந்த டொமிஷியன் காலத்திலே குற்றவாளிகள் புத்தநாகம் மற்றும் பளிங்கு குவாரிகளிலே வேலை செய்யும் படிக்கு நாடுகளிலே கடத்தி விடுவார்களாம். மற்றவர்கள் தனிமையிலே தனி தீவுகளில கொண்டு போய் தனியா கொண்டு விட்டுருவாங்களாம். நீ தனியா கடை, நீ பேசி பேசி ஆளை கொள்றன்னு சொல்லி தனியா கொண்டு விடக்கூடிய ஒரு இடத்திலே போட்டு விடுகிறார்கள். இப்ப இரண்டாவது பிந்தை இதுதான் யோவானுக்கானதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திற்கு எதிரான ரோமானிய விரோதம் வெளிப்படையான துன்புறுத்தலாக வெடித்த நேரத்திலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஆகவே யோவான் 95-96 இடைப்பட்ட காலத்திலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த வெளிப்படுத்த புத்தகத்தை பெற்றவர்கள் கிறிஸ்தவர்களின் அந்த காலத்திலே அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் நிலைமை மிக 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 மோசமானதாக இருந்தது என்பது ஒரு குறிப்பை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கடிதத்தை பெற்ற கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கை ஆதாரங்கள் மிக மோசமான சூழ்நிலையில இருந்தது. பல தசாப்தங்களாக, டிகேட்ஸ், சகாப்தம்ல தசாப்தங்களாக கிறிஸ்தவம் ரோமானிய அரசாங்கத்தால் கவனிக்கப்படாமல் இருந்தது. ஒரு டிகேட் அப்படின்னா 10 வருஷம், ஐ திங்க் 10 தான் நினைக்கிறேன். ஒரு டிகேட் அப்படின்னா 10 வருஷம். பல தசாப்தங்களாக, பல டிகேட்ஸுகளாக கிறிஸ்தவர்களை கண்டுக்காமல் விட்டதான ரோமானிய அரசாங்கம். அப்ப அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யூத மதத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனால் யூத மதம் ஒரு சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஒரு மதமாய் ரோமானிய அரசுல இருந்தது. அப்போ கிறிஸ்தவம் என்ப யூதத்தை விட்டு கிறிஸ்தவத்திற்கு உள்ளே வந்தவர்கள் யூதத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, இவர்கள் தனி மார்க்கமாயிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தின் பார்வையிலே இவர்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு அனாதைகளாக, பரதேசிகளாய், பல வருஷங்களாய், பல டிகேட்ஸுகளாக விடப்பட்டவர்கள். கிறிஸ்தவம் என்பது பழைய ஆடையிலே ஒரு புது இணைப்பு அல்ல
என்பது எப்பொழுது இந்த ரோமர்களுக்கு தெரிந்ததோ அவர்களுக்குள்ளே மிக அதிகமாய் யூத மதம் யூத மதத்தினர்கள் மத்தியிலையும் ரோமர்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மிக சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஜூலை மாதம் 64 வருடத்திலே ரோமனுடைய பெரும் பகுதியை நெருப்பினாலே எரித்ததான அந்த நீரோ மன்னன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் மத்தியிலே சிறுபான்மையினராக வெறுப்புகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் மீது இந்த பழியை போட்டான். ஆகவே ஜனங்களும் அரசாங்கமும் மிக ஆக்ரோஷமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். அந்த நாட்களிலே தான் நீரோ மன்னர் கிறிஸ்தவர்களை பிடித்து இரவிலே தன்னுடைய தோட்டத்திலே வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்களை கட்டி தோட்டத்திலே நெருப்பு மூட்டி நெருப்பு மூட்டி அந்த வெளிச்சத்தை தன்னுடைய தோட்டத்துக்கு வைத்திருந்தான. அந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதை குறித்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த தகவல்கள் கிறிஸ்தவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். அந்த மிகவும் கஷ்டப்பட்ட நிலைமை இன்னும் மோசமாய் கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் இந்த கஷ்டமான உங்களுடைய கஷ்டத்தின் காலத்தின் முடிவு எப்படியா இருக்கும் என்பதை தேவன் வெளிப்படுத்தி இந்த புத்தகத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க கவனித்துக் கொள்ள இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நினைவில் வைக்க வேண்டிய தகவல்கள் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த 7 சபை மக்களும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் துன்பத்திலே இருக்கிறார்கள், அதிக துன்பத்தில் இருக்கிறார்கள். அதிக துன்பம் மிக மோசமாகி கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்களையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் பிடிச்சிட்டு போய் நெருப்பு வச்சு கொள்றான் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பயத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய இந்த கஷ்ட காலமானது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த புத்தகம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சாத்தானும் உலகமும் ஒருபொழுதும் அவர்களை வெல்ல முடியாது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவும் அவருடைய சபையும் தோற்கடிக்க முடியாதவை என்பதை கிறிஸ்தவர்கள் உறுதியாய் நம்ப வேண்டும் என்பதை எழுதப்பட்ட ஒரு புத்தகம். மீண்டும் இதை பாகம் 2 நாம் அடுத்த வாரத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். மிக ஆழமான ஒரு காரியம், நான் ரொம்ப ஸ்லோவா இந்த கண்ணோட்டத்தை கொடுக்க முயற்சிக்கிறேன். என்னுடைய ஸ்பீடு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்த பொழுதும் கட்டுப்படுத்தி கண்ணோட்டமாக கொண்டு வர வேண்டும். தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் நாம் வருகிற வியாழக்கிழமை 7 நாம் சந்திப்போம். உங்களுடைய நண்பர்களையும் இதில் நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த நாளில் கேட்க தவறுகிறவர்கள் யூடியூப்ல இதை நாம் பார்க்க முடியும். கண்களை மூடி நாம் செபிப்போம்.